ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இது அருள் கப்பல் சேலஞ்ச். அட, இன்னைக்கு நாங்க என்ன சேலஞ்சும் பண்ண போறது இல்ல. ஏன் பனிஷ்மெண்ட் யோசிக்க போறோம்? எஸ் பனிஷ்மெண்ட் யோசிக்க போறோம். ஆனா பனிஷ்மெண்ட் இந்த சேனல்ல வர போறது இல்ல. அது தனியா ஒரு சேலஞ்ச் சேனல் ஆரம்பிக்க போறோம். எஸ் அருள் கப்பல் சேலஞ்ச் இன் வித் பிங்கி தமிழ்ல ஒரு செக்மெண்ட் இருக்கு. அதை நம்ம இனிமே சேனலா கன்வெர்ட் பண்ணிரலாம். ஸோ தட்ஸ் வே இதனால் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த சேனல்குள்ளே வந்தோடனே நீங்கள் சேலஞ்ச் பார்த்துட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் அதை மட்டுமே பார்க்கலாம். ஸோ வார வாரம் இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சேலஞ்ச் வீடியோஸ் தான் வரப்போகுது. ஆனால் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச், வித் பிங்கி தமிழ் சேனலில் இல்லை, அருள் கப்பல் சேலஞ்சினே நீங்கள் வந்து டைப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த சேனலில் தான் வரப்போகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித் பிங்கி தமிழ் சேனலில் இது வரைக்கும் 10 சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எதுக்குமே பனிஷ்மெண்ட்டும் கொடுத்ததில்லை, கிஃப்ட்ஸும் கொடுத்ததில்லை. ஸோ அது எல்லாமே தனியாக ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அந்த வீடியோ தான் வந்திருக்கணும். ஆனால் நம்ம சேனல் தனியாக கன்வெர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு எங்களால் அந்த வீடியோஸை கொடுக்க முடியலை. நாங்கள் அப்புறம் ஸ்பெஷலாக ஒன்றும் யோசிச்சிருக்கோம். என்ன யோசித்தோம்? என்ன யோசித்தோம்? பனிஷ்மெண்ட்டு தான் யோசிக்க போகிறோம். சரி, பனிஷ்மெண்ட் யோசிக்க போகிறோம். ஸோ அதை நாங்கள் எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு உங்களோட நாங்கள் வந்து இந்த வாரம் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் வந்து என்ன யோசிச்சோம், நாங்கள் நிறைய யோசிச்சோம். அதனால் நான் எதை கேட்குறேன்னு உங்களுக்கு வந்து தெரியல. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் நாங்கள் வந்து புது சேனலில் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லை, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது சேனலில் எடுத்த உடனே பனிஷ்மெண்ட் வேணும்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் இன்னைக்கு சாட்டர்டே 6 டேட்டு. ஸோ 6th September அன்னைக்கு நாளைக்கு தான் இந்த வீடியோ வருது. ஸோ 6th அன்னைக்கு அருள் கப்பல் சேலஞ்ச் வீடியோஸ் இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் இனிமேல் தான் சேனல் போய் நான் வந்து க்ரியேட்டிவ் பண்ணுவேன். இருந்தாலும் நாங்கள் வந்து இன்னைக்கு நைட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு வீடியோ வந்து எடுக்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு பார் வின்னர் சிக்கன் டின்னர். ஸோ ஒரு செலிப்ரேஷனாக வச்சுக்கலாம், சேலஞ்ச் எப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஏதாவது ஒரு சேலஞ்ச் வீடியோ போடலாம். ஸோ மாதம் ஒரு வீடியோ இறக்கலாம்னு சொல்லிட்டு சிக்கன்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ பார்பிக்யூ வாங்க போகிறோம் நாங்கள் இங்கே அரேபியன் ரெஸ்டாரண்ட்டில். ஸோ நாங்கள் இந்த வீடியோ வந்து சாட்டர்டே ஈவினிங் 5:00 வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சண்டே தான் உங்களுக்கு அப்லோட் ஆகும். சேம் டைம் இதுக்கு முன்னாடி இந்த கொஞ்சம் டைமில், அதான் நாளைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நிறைய வேலைகள்லாம் நடந்து இன்னொரு ஒரு சேனல் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கூட நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். கூடவே நாங்கள் வந்து பனிஷ்மெண்ட் எப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து பார்க்கலாம். பனிஷ்மெண்ட்டை 4 யோசிச்சு வச்சுருக்கிறேன். நான் 6 யோசிச்சு வச்சுருக்கேன் உங்களுக்காக. உங்களுக்கு 4 தானே பனிஷ்மெண்ட், உங்களுக்கு 6 தானே? ஸோ 10 அவங்களுக்கு 4. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக எல்லா பனிஷ்மெண்ட்டும் ஸ்லிப்ஸில் எழுதி அப்படி நல்லா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ஸோ அந்த பவுலுக்குள்ளேருந்து வந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போ அவங்க எடுத்திருக்க 4 பனிஷ்மெண்ட் இல்லை ஏதாவது ஒன்று அவங்களுக்கே கூட வரலாம், காமெடியாக போகலாம். இல்லை நான் எடுத்திருக்க 6 எனக்கே கூட வரலாம். ஸோ அதுதான் இங்கே இருக்க போகிற ஃபன் டைம்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதை பார்ப்போம். ஏன்னா நான் அவங்களுக்காக தான் மேக் பண்ணியிருக்கேன், அவங்க எனக்காக தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எங்களுக்கே இருக்கலாம், எடுத்தாலும் எடுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோன்னா மறக்காமல் அருள் கப்பல் சேலஞ்ச் சேனலில் போய் பாருங்கள். இது புது யூடியூப் சேனல், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க, பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. அருள் கப்பல் விளாக் சேனலில் நிறையா பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நான். எப்படியோ அப்படி இப்படின்னா அந்த சேனலில் வர்ற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 வீடியோஸ், அதாவது 50 வியூஸை தாண்டி போயிடுது. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னவோ 15 பேர் தான் இருக்கீங்க. ப்ளீஸ் வீடியோ பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு செக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா நம் இதே மூஞ்சிங்க தான் இது வரைக்கும் 3 சேனலில் வரப்போகுது. ஸோ அருள் கப்பல் விளாக், ஏன் அருள் கப்பல் விளாக், ஏன் அருள் கப்பல் சேலஞ்ச் அப்படின்னு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், என்னோட பேர் அருள்மொழி, அவங்க பேர் அருள் ஆக்னல்.
ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் கப்பிள்ஸ், அதனால அருள் கப்பிள் சேலஞ்ச் அப்படின்னு வச்சுருக்கோம்னு நாங்கள் ஃபஸ்ட்டு சேலஞ்சிலே வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி நாங்கள் விளாக் போட போகிறோம். ஸோ அது அப்படியே ஒரு கண்டினியூஸாக இருக்கணும்னு தான் அருள் கப்பிள் விளாக் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சோம். ஸோ வித் பிங்கி தமிழ்னு மூணு சேனல் நமக்கு இருக்குது. மூணு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மூணு தடவை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிடுங்க. ஸோ அப்புறம் வந்து இந்த வித் பிங்கி தமிழ் சேனல்லேருந்து இந்த சேலஞ்ச் வீடியோஸ் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் ஒரு 10 சேலஞ்ச் வீடியோஸ் தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். நிறைய குக்கிங் ரெசிபீஸும் வந்து போட தான் போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து அது கொலாப் ஆயிரும், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த சேலஞ்ச் வீடியோஸை வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ 10 சேலஞ்சுக்குரிய பனிஷ்மெண்ட் அதில் வருதுல, அதுக்கு கீழேயே நான் அந்த 10 சேலஞ்ச் வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடுறேன். நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். அது இல்லாமல் இனிமேல் வரக்கூட நிறைய சேலஞ்ச் வீடியோஸ், அது ஃபுட் சேலஞ்ச் மட்டும் இல்லை, வேறு நிறைய வித்தியாசமாக என்னென்னமோ பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த அருள் கப்பல் சேலஞ்ச் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி விளாக்ஸ்லையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். விளாக்ஸும் இன்னும் சீக்கிரமாகவே கொஞ்சம் நல்ல கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கூடட்டும். நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுனாலும் வாரத்துக்கு 2 வீடியோஸாவது கொடுக்க பார்க்குறேன். ஏன்னா வாரம் ஒரு வீடியோஸுங்கிறது உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இருந்தாலும் நீங்கள் அதை நல்ல ஒரு சப்போர்ட் தான் கொடுக்குறீங்க, வியூஸ் நிறையவே கொடுக்குறீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். அதே சமயம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். அப்புறம் வந்து சரி, நம்ம வந்து பனிஷ்மெண்ட் எழுதி வச்சிருவோம், அப்புறம் வந்து மறந்துடுவோம். இன்னும் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கல, நானாக நினச்சிருக்கேன், அவங்களாம் நினச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ யூடியூப்க்காக பார்த்தீங்கன்னா இதுவரை உங்கள்ட்ட யார்ட்டே காமிச்சது இல்லை. இப்படி ஒரு புக்கு போட்டு வச்சிருக்கேன். இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து போட்டுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க, அனுபவி ராசம் அனுபவின்னு இருக்கும். அது மாதிரி நான் வந்து நிறைய சேனல் நேம் வந்து நிறைய யோசிச்சு இது பண்ணேன். ஸோ அது எல்லாமே நான் இதில் தான் எழுதி வச்சிருக்கேன். இப்போயும் நிறைய அதுக்கு வந்து நான் கண்டென்ட் வந்து இதில் தான் எழுதி வச்சிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுலயே நம்ம இன்னைக்கு பனிஷ்மெண்ட்டையும் வந்து எடுக்க போறோம். ஸோ வேற ஏதாவது ஒரு பக்கம் கடைசி எடுத்துக்குருவோம். பனிஷ்மெண்ட் தானே, மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிப்போம். மஞ்சள், இந்த மஞ்சள் வந்து இந்த பக்கம் வந்து ஒட்டிக்கிச்சு. ஸோ அதனாலதான் அப்படி சொன்னேன். ஆல்ரெடி உங்க யாரு ஒரு குக்கிங் சேனல் இருப்பாங்க, தாத்தா சூப்பரா பண்ணுவார்ல வில்லேஜ் குக்கிங். அது ஒரு அண்ணா சொல்லுவாங்க, மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிப்போம், நல்லா இருக்கும். சரி ஓகே, அவங்களுக்கு நம்மளால செய்ய முடியாதுப்பா. சரி, நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம்னா, கிச்சனுக்கு போயிட்டு கிச்சனில் கைக்கு கிடைக்கிற நமக்கு தோன்ற ஆனால் மிளகாப்பொடி மிளகு தூள் அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. இந்த கண் எறிகிறது அந்த மாதிரி இல்லாமல் மாவு ஐட்டம், கெட்டு போன தக்காளி, கெட்டு போன முட்டை எது வேணால் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு கலக்கி கொண்டு வந்து மண்டையில் ஊற்றணும். இதுதான் நான் யோசிச்சிருக்க ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட். நல்லா இருக்கா இல்லையா? சூப்பர் பனிஷ்மெண்ட். ஓகே, இந்த பனிஷ்மெண்ட் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சிருவோம். ஸோ செகண்ட் பனிஷ்மெண்ட் இப்போ நீங்கள் சொல்லுங்கள். செகண்ட் ஒரு 5 வெங்காயம் வெட்ட விடணும். இது ஒரு பனிஷ்மெண்ட்? எனக்கு ஈஸிப்பா, கண் எரியும்ல. அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம், கண் எரியும். என்னப்பா என்னப்பா? சரிப்பா, குட் பாய். ஓகே, நமக்கு ஈஸி தான்ப்பா, நமக்கு வந்தால் ஜாலி. அது எனக்கே கூட வரலாம்ல. அவங்களுக்கு வந்தா ரொம்ப காமெடியா போயிரும். ஒரு வெங்காயம் வெட்ட சொன்னாலே அவ்வளவு ஆளு அழுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னோட பனிஷ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பச்சை மிளகா சாப்பிடணும். ஏன்னா இது சேலஞ்ச் வீடியோஸ் தானே, ஸோ அதனால் வந்து இந்த பச்சை மிளகாய் சாப்பிட்றது இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. இனி வரப்போது ஃபுட் சேலஞ்ச் வீடியோங்கிறதுனால இனி வந்து ஃபுட் சேலஞ்ச் மெயினாக எடுக்கல. ஸோ இப்போவுமே வந்து பச்சை மிளகாய் சாப்பிட்றத வச்சிடலாம். பச்சை மிளகாய் சாப்பிடணும், ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி பார்ப்போம் பார்ப்போம். எனக்கு வரக்கூடாது, அவங்களுக்கு வரணும். நீங்கள் நானா? வீடை ஒற்றை அடிக்க விட்டுருவோமோ? இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்டா? இதுவும் பனிஷ்மெண்ட் தான். இதெல்லாம் பனிஷ்மெண்ட் இல்லைப்பா. வேற என்ன பனிஷ்மெண்ட் இருக்கு? அவங்க யோசிச்சுட்டே இருக்கட்டும், அடுத்த பனிஷ்மெண்ட் நான் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு 6 இருக்குல்ல, பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும். பாவக்காய் ஜூஸ் ஓகே, நான் அடிச்சிருவேன், கர்ப்பு அடிச்சிருவேன். நானும் குடிச்சிருவேன். அப்போ பனிஷ்மெண்ட் மாத்திரோமா?
பாவக்காய் ஜூஸ் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் இனிமே தான் வந்து பனிஷ்மெண்ட் ஷூட் பண்ண போகிறோம். ஸோ மண்டே நாங்கள் வந்து பனிஷ்மெண்ட் ஷூட் பண்ணுறோம். நீங்கள் சண்டேக்குள்ளே வந்து சொல்லுங்க பாவக்காய் ஜூஸ் வேணுமா வேணாமா பனிஷ்மெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த பனிஷ்மெண்ட்டும் நானே சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு அந்த இது வந்துச்சுன்னா எனக்கு வந்து இவங்க வந்து பசங்க மாதிரி வந்து கெட்டப் போட்டுடணும். ஜஸ்ட் ஃபேஸ் மேக்கப் மட்டும்தான், ட்ரெஸ்ஸெல்லாம் கிடையாது. அதே தான் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா பொண்ணு மாதிரி நான் வந்து லிப்ஸ்டிக்லாம் போட்டு விடுவேன். ஓகே, ஸோ இது ஒரு பனிஷ்மெண்ட். அது வந்து யாருக்கு வருதோ அவங்க மாதிரி மாற்றி போட்டுக்கிறணும். ஓகே, பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 பனிஷ்மெண்ட்டு சொல்லியாச்சு. 6வது, இந்த வீடு வந்து அப்பார்ட்மெண்ட் வீடு, அதனால மாடிப்படிக்கட்டு ஏறி இறங்குற மாதிரி செஞ்சுருவோம். ஒரு 10 தடவை மேலே எங்கேயும் ஏறி இறங்குற மாதிரி. ஓகே, இந்த இந்த உங்களுக்கு விஷுவல் இருக்கிறது மட்டும், விஷுவல் இருக்கிற இடம் மட்டும். ஓகே, விஷுவல் பார்க்குற மாதிரி 30 தடவை வச்சுக்கலாமா? இங்கே மட்டும் இங்கே ஏறி ஏறி இறங்குறது. ஓகே, வைக்கலாம். ஓகே, உங்களுக்கு விஷுவல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு படி இப்படி ஏறி இப்படி இறங்குற மாதிரி மட்டும் வச்சுக்கிறோம். ஏன்னா இப்படி ஏறி இப்படி ஏறி இப்படி ஏறி இப்படி ஏறி இருக்குது, அது ஃபுல்லாக உங்களுக்கு விஷுவல் எடுக்கிறது கஷ்டம். அப்புறம் இவங்களோட சேர்ந்து, இன்கேஸ் இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்தால் இவங்களோட சேர்ந்து நானும் கேமரா தூக்கிட்டு நானும் பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஓகே, இதுவரைக்கும் 6 பனிஷ்மெண்ட் சொல்லியாச்சு. இன்னும் மீதி 4 பனிஷ்மெண்ட் இருக்குது. அந்த 4 பனிஷ்மெண்ட்டையும் நாங்கள் உங்கள் கையில் விடுறோம். யாராவது உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களால் பண்ணக்கூடிய ஈஸியான பனிஷ்மெண்ட்டாக சொல்லுங்கள் தயவு செஞ்சு. ஏற்கனவே நாங்கள் இந்த கொஷின் உங்கள்கிட்ட கேட்டிருக்கோம், யாருமே சொல்லலை. இப்போ மாதிரி சொல்லுங்கள். இன்கேஸ் நீங்கள் சொல்லலை அப்படின்னா நாங்களே மண்டே வந்து இன்னும் 4 பனிஷ்மெண்ட் வந்து ஆல்ரெடி நாங்கள் யோசிச்சுருக்கோம். ஸோ அதையே நாங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சொன்ன பனிஷ்மெண்ட்டை வந்து நாங்கள் மாற்றி பண்ணலாம். ஸோ மண்டே தான் நாங்கள் வந்து ஷூட் பண்ண போகிறோம். ஆனால் அது வந்து அடுத்த சண்டே அருள் கப்பில் சேலஞ்ச் யூடியூப் சேனலில் தான் வரப்போகுது. ஓகே, ஸோ அதில் நான் வீடியோஸ் போட்ட உடனே நான் உங்களுக்கு இந்த சேனலில் வந்து கண்டிப்பாக இண்டிகேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ முடித்த உடனே அருள் கப்பில் சேலஞ்ச் வீடியோ சேலஞ்ச் சேனலில் போயிட்டு ஒரு பார்பிக்யூ சேலஞ்ச் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதை போய் பாருங்கள், போட போகிறோம். அதை போய் பாருங்கள், உங்களுக்கு போட்டிருப்போம். ஓகே, எப்படி சாப்பிட்றோம் பார்ப்போம் பாப்போம். ஸோ அதை இனிமேல் தான் நாங்கள் வந்து போய் வாங்க போகணும். நாங்கள் அந்த வேலைகள்லாம் சும்மா என்டர்டெயின்மெண்ட் காண்டி பண்ணுறோம். எஸ் சும்மா ஒரு ஃபன்க்காக ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்தோடனே பனிஷ்மெண்ட் வேணாம், ஒரு சேலஞ்ச் சேனலுங்கிறதுனால சேலஞ்ச் வீடியோ போடணுங்கிறதுனால இந்த வாரம் நாங்கள் வந்து அதை போட்டிருக்கோம். ஒரு இன்ட்ரோ மாதிரி இன்ட்ரோ வீடியோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வாரம் பனிஷ்மெண்ட் வச்சுக்கலாம். ஆனால் பனிஷ்மெண்ட் பார்த்தா ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்குது. ஸோ 2 வாரம் வந்தாலும் வரும், 2 பார்ட்டாக வந்தாலும் வரும். ஸோ நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லை, இது கூட இது பனிஷ்மெண்ட், இன்னும் வந்து கிஃப்ட்டும் இருக்குது. ஸோ 10 கிஃப்ட்ஸும் இருக்கும். ஸோ அதனால் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லுங்கள். அப்புறம் அருள் கப்பல் சேலஞ்ச் சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களில் யாருக்கும் எங்களோட சேலஞ்ச் பண்ண விருப்பம் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மெயில் ஐடி தர்றோம், அஃபிஷியல் மெயில் ஐடி ஒன்று கொடுக்குறோம். ஸோ அந்த மெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணி நம்ம வந்து சேலஞ்ச் வந்து பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஒரு 4-5 பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்கீங்க, நாங்களும் உங்களோட சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த தாட்டே வந்து வந்துச்சு. ஸோ சேலஞ்சு நம்ம ஏன் இது கூட ஒன்னா சேர்த்துருக்கோம், தனியா சேனல் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நம்ம பண்ணலாம், ஃபியூச்சர்ல பார்க்கலாம். யாரும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கடைசியில் முடிச்சு பாய் சொல்றதா இருப்பாங்க. ஓகே, டாட்டா. நீங்கள் இன்னும் மித் பிங்கி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அருள் கப்பல் பிளாக் சேனல்னா உங்களுக்கு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். சேலஞ்சும் பார்க்கலன்னா நீங்கள் வந்து பாருங்கள். இல்லை யாருமே பார்த்துக்க மாட்டீங்க, தயவு செஞ்சு போய் விசிட் பண்ணுங்கள். ஏன் கருத்து வரும்போது உசு போடுறீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே காய்ஸ், சேலஞ்ச ஸ்டார்ட் பண்ணுவோமா? வாங்க பண்ணுவோம், வாங்க பண்ணுவோம். நான் தான் வின் பண்ணுவேன், நான் தான் வின் பண்ணுவேன். ஓகே காய்ஸ், எங்களுக்கு வந்து ஆளுக்கு 2 பீஸ் சிக்கன்ஸ் இருக்கு, காட்டுங்க. இவங்க எக்ஸ்ட்ரா சைட் டிஷ் வச்சிருக்காங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு இது மட்டும் தான் பிடிக்கும். ஸோ அதனால நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணுவோம். 1, 2, 3. இது என்ன சிக்கன் பாத்தீங்கன்னா? பிராய்லர் சிக்கன். பார்பிக்யூ. பார்பிக்யூ. சரி சரி. பார்பிக்யூ சிக்கன்.
சோ எங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம்னால தான் நாங்க இது மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். சோ ஓகே நம்ம அப்படியே ஜாலியா சாப்பிடுவோம், வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ காய்ஸ் இன்னும் சேலஞ்ச் முடியலை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட கண்டினியூஷன் நீங்கள் தொடர்ச்சியை பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அருள் கப்பல் சேலஞ்ச் சேனல் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், நான் மேலே கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே டாட்டா, மறந்துடாமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த சேனலையும் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க, இந்த சேனல்லையும் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. நமக்கு அருள் கப்பல் பிளாக்ஸ் இன்னொரு சேனல் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்பவே கொலாபரேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கீழே பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் நம்மளோட வித் பிங்கி தமிழ் இருக்கும், அதை நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து வரும். ஸோ ஹோம் இருக்கும், வீடியோஸுன்னு இருக்கும், பிளேலிஸ்ட்ன்னு இருக்கும், அதில் சேனல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட இன்னும் என்னென்ன சேனல்ஸ் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதிலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிலையே போயிட்டு பெல்லைக்கானையும் தட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நாங்கள் எந்த சேனலில் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணியே நீங்கள் பார்த்துடலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு தேடணும்னு அவசியமே இல்லை. ஓகே காய்ஸ் டாட்டா, எல்லோரும் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இருக்கோம். ஸோ அது வரைக்கும் பாய்.